வணக்கம். ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இயல் இரண்டில் கவிதை பிழையில் அப்படியே நிற்கட்டும் வந்த மரம்ங்கிறதுல பாடம் நடத்தியாச்சு. நம்ம கவிதையை படிச்சிட்டோம். இப்போ பாடநூல் மதிப்பீட்டு வினாவை பற்றி பார்ப்போம். வாங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது? நாவற்பழத்திற்கு எதை ஆசிரியர் ஊமையாக கூறினா அப்படி மரத்தில் எப்படி இருந்துச்சு? கோழிக்குண்டு, கோழிக்குண்டு மாதிரி இருந்துச்சு. பையன்கள் சின்ன குழந்தைகள் பார்த்த உடனே அது கோழிக்குண்டு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். அப்புறம், சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை. சுட்ட பழம் எது? ஒட்டிய பழங்கள், மரக்கிளையில் ஒட்டிய பழங்களை தான் சுட்ட பழம்னு கூறினார். பேரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெயர் ப்ளஸ் அரியா, பெயர் ப்ளஸ் அரியா, இ விடை இ. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மனம் கூட்டல் இல்லை, மனம் ப்ளஸ் இல்லை, இஎன்னா விடை இஎன்னா. அடுத்து பாருங்க, நேற்று ப்ளஸ் இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. நேற்றிரவு ஆவண்ணாதான், நேற்றிரவு. குருவி நான் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நாவல் மரம் எத்தனை தலைமுறையாக அங்கு நின்றிருந்தது? எத்தனை தலைமுறை? எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு அப்பா காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே தான் இருந்துச்சு. நாவல் மரம் எத்தனை தலைமுறையாக அங்கு நின்றிருந்தது? நாவல் மரம் இரண்டு தலைமுறையாக அங்கு நின்றிருந்தது. சிறுவர்களுக்கு நாவல் பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? யாரெல்லாம்? காக்கை, குருவி, மைனா, பேரறியா பறவைகள், அணில், காற்று, இது எல்லாமே சிறுவர்களுக்கு நாவல் பழத்தை கிடைக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை? அடுத்து வந்து சிறுவினம். பாருங்கள், அழகாக பாயிண்ட் போட்டு எழுதியிருக்காங்க. நீங்களும் அந்த பாயிண்ட் அப்படியே ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதினாலும் போதும். இதனால் நான் படிக்கிறேன் பாருங்கள். ஊரின் வட எல்லையில் ஐந்து வயதில் பார்த்தபோதும் 50 வயதை தாண்டி இப்பொழுது பார்க்கின்ற போதும் தாத்தாவின் தாத்தா நட்டு வைத்த நாவல் மரம் அப்படியே இருக்கின்றது. அந்த நாவல் மரத்தில் பச்சை காய்கள் மாறி செந்நிறமாய் பழுக்கும் போது சிறுவர் மனங்களில் மகிழ்ச்சி பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோட கருநீல கோழிக்குண்டுகள் போல நாவல் பழங்கள் கிளைகளில் தொங்குவதை பார்க்கும் போதே நாவில் நீர் ஊறும். காக்கை, குருவி, மைனா, பேரறியா பறவைகள், அணில், காற்று ஆகியன உதித்துவிடும் நாவல் பழங்களை பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். தங்கைகள் தங்கள் அக்காக்களுக்காக கையில் பெட்டியுடன் நாவல் பழம் பொறுக்குகின்றனர். இரவின் மெல்லிய நிலா வெளிச்சத்தில் பழந்தின்னி வௌவால் குட்டம் மரத்தில் பழம் தின்ன படையெடுக்கும். அப்பா வரும் வரை நாவல் மர நிழலில் கிளியாந்தட்டு விளையாடுவோம். நேற்று நண்பகல் என் மகன் விளையாடியதும் இந்த நாவல் மர நிழலில்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்க, சிந்தனை வினா. பெருங்காற்றில் விழுந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை? ஏன் பார்க்க விரும்பவில்லை? அவரோட மனசிலேருந்து அதை நீக்க விரும்பலை, அது அப்படியே இருக்கட்டும், என் மனசளவு நான் பார்த்துட்டேன்னா அது அழிஞ்சதாக ஆகிவிடும்ட்டு அவர் போகலை. என்னன்னு பாருங்க, பெருங்காற்றினால் நாவல் மரம் வேரோடு வீழ்ந்து விட்டது. அதனை பார்க்க ஊர் மக்கள் பதற்றத்தில் விரைந்து செல்கின்றனர். குன்றுகளின் நடுவே உள்ள பெரிய மலை போல அந்த நாவல் மரம் கவிஞர் மனதில் நிற்பதால் பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை அவர் பார்க்க விரும்பவில்லை. அந்த மரம் கவிஞர் நினைவில் வாழ்கின்றது, நினைவிலையாவது இருக்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யல, போய் பார்க்கல. சரிங்களா, இதை உங்கள் நோட்டில் எழுதி நீங்கள் பாராமல் படித்து வச்சுக்கிடுங்க. அடுத்த பாடம் அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.